இதன் மூலமான அவர்கள் தங்களுடைய உரையை நிகழ்த்துவார்கள். அதற்கு முன்னால் வாழ்த்து மறைக்கிறார்கள். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, முதலாவதாக நாம் இந்த உலக வாழ்க்கையிலே அல்லாஹ் நமக்கு தந்த பாக்கியங்களை நினைத்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு எவ்வளோ அடுக்கொடைகளை நம்மவர்களுக்கு புனைந்து கொண்டே இருக்கின்றான். நாம் விரும்பியோ விரும்பாமலோ, நாம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தியோ நன்றி செலுத்தாமலோ, அல்லாஹ் நமக்கு பல உதவிகளை, பல நியமத்துகளை நம்மவர்களுக்கு இறக்கிக் கொண்டே இருக்கின்றான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, எந்த நிலைமையாக இருந்தாலும் நாம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவதை நாம் மறந்துவிடக்கூடாது. எந்த அளவுக்கு அடியார்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருப்பார்களோ அந்த அளவுக்கு அல்லாஹு தாலா நம்முடைய பாக்கியங்களை அதிகப்படுத்தி தருவதாக ஒரு ஆணிலே சொல்லி காட்டுகின்றான். என்னுடைய அடியார்களே, நான் உங்களுக்கு தந்திருக்கும் பாக்கியங்களுக்கு நீங்க நன்றி செலுத்துவீர்கள் என்று சொன்னால் நான் அந்த ஞானத்தை, அந்த பாக்கியத்தை மேலும் மேலும் அதிகப்படுத்தி தருவேன் என்பதாக அல்லாஹு தாலா வாக்குறுதியை சொல்கின்றான். எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, இப்பொழுது இந்த உலகத்திலே ஒரு தற்காலிகமான வாழ்க்கைக்காக தான் நாம் வந்திருக்கின்றோம். ஹதீஸிலே வருகின்றது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வல்லாஹி மத்துன்யா ஃபில் ஆஹிரதி இல்லா மித்லு மா யஜ்அலு அஹதுக்கும் ஹாதிஹி இஸ்பஅஹு ஃபில் யம் ஃபல்யன்துர் அஹதுக்கும் லிமா தர்ஜி. ஒரு அழகான உதாரணத்தை, ஒரு அழகான ஓமானத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொன்னார்கள். வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் சொல்கின்றேன், இந்த உலக வாழ்க்கைக்கும் நாளை மரணத்திற்கு பிறகுள்ள நிரந்தரமான வாழ்க்கைக்கும் உதாரணம் உங்களில் ஒரு ஆள் கடலுக்கு போய் தன்னுடைய ஒரு விரலை முக்கிய எடுத்து பார்க்கட்டும், தன்னுடைய அந்த சுண்டு விரலிலே எவ்வளவு தண்ணி இருக்குமோ அதுதான் இந்த அற்பமான, இந்த தற்காலிகமான, இந்த டெம்பரரியான இந்த துன்யாவுடைய வாழ்க்கை. இந்த ஒரு சொட்டு விரலிலே இருக்கக்கூடிய அந்த தண்ணி அளவுதான் துன்யாவுடைய வாழ்க்கை, உலகத்துடைய வாழ்க்கை. மீதம் கடலிலே எவ்வளவு வாழ்க்கைக்காக நாம் கொஞ்ச காலம் நிம்மதியாக வாழ வேண்டும், நாம் சந்தோஷமாக வாழ வேண்டும், நாம் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்பதற்காக எவ்வளவு போராட்டங்களை சந்திக்கின்றோம், எவ்வளவு காசுபணங்களை நாம் செலவு செய்கின்றோம், எவ்வளவு நேரம் காலங்களை நாம் செலவு செய்கின்றோம். ஆனால் ஒரு விஷயத்தை நாம் மறந்துவிடக் கூடாது, நாளை மறுமை நாளை மரணத்திற்கு பிறகுள்ள வாழ்க்கைக்காக நிரந்தரமான வாழ்க்கையிலே நான் கை சேதத்தை தள்ளிவிடக் கூடாது, நான் கண்ணியத்தை இழந்துவிடக் கூடாது என்பதற்காக நாளை மறுமை நாளை நம்முடைய மனதிலே நிறுத்தி நாம் ஆசிராவிற்காகவும் அதிகமாக பாட வேண்டும், அதிகமாக நாம் பாடுபட வேண்டும். கண்ணியத்திற்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, இன்று நாம் ஆட்சியாளர்களை பார்க்கின்றோம். ஆனால் முன்னால் நமக்கு வாழ்ந்த ஆட்சியாளர்கள் எந்த அளவுக்கு வாழ்ந்தார்கள், எவ்வளவு நியாயமாக வாழ்ந்தார்கள்! ஹஜரத் உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஆட்சி காலத்திலே ஓநாயும் ஆடும் ஒரே பாத்திரத்தில் நீர் குடித்தது, ஓநாயும் ஆடும் ஒரே பாத்திரத்தில் நீர் குடித்தது, அந்த அளவுக்கு நீளமான ஆட்சி. ஆனால் இன்று ஆட்சி எவ்வாறு மாறிவிட்டது! மேலும் நாம் நினைக்கின்றோம், நாமெல்லாம் தேர்தல் வைத்து ஆட்சியாளர்கள் நியமிக்கின்றோம் என்பதாக நாம் முடிவு செய்கின்றோம். இல்லவே இல்லை, வெளிரங்கத்தில் நாம் முயற்சி செய்கின்றோம், உண்மைதான். அதற்காக முயற்சி செய்வதை நாம் குறை சொல்லவில்லை. ஆனால் ஆட்சியாளரை முடிவு செய்வது அல்லாஹ். ஒரு ஆணிலே சூரா ஆல இம்ரானிலே அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், குலில்லாஹும்ம மாலிகல் முல்க் துதில் முல்க மன் தஷா وَتَنْزِعُ الْمُلْكَ مِمَّنْ تَشَاءُ وَتُعِزُّ مَنْ تَشَاءُ وَتُذِلُّ مَنْ تَشَاءُ. الله تعالى சொல்கின்றான், قل நபியே நீ கூறுவீராக, அல்லாஹ் மாலிகல் முல்க், அரசர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அரசன், துதில் முல்க மன் தஷா, யாருக்கு நாடுகிறானோ அல்லாஹ் ஆட்சியை கொடுப்பான், யாரிடமிருந்து அல்லாஹ் நாடுகின்றானோ ஆட்சியை பறிப்பான். ஆட்சியை கொடுப்பதும் அல்லாஹ், ஆட்சியை பறிப்பதும் அல்லாஹ், கண்ணியத்தை கொடுப்பதும் அல்லாஹ், இழிவை கொடுப்பதும் அல்லாஹ். வீரங்கத்தில் நாம் நினைக்கின்றோம் ஆட்சியாளன் சுயமாக வந்துவிட்டான் என்பதாக, இல்லவே இல்லை.
ஹதீஸிலே வருகின்றது. தகூர் ஹதீஸிலே சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கமா தகூனூன கதாலிக யுஅம்மரு அலைக்கும், நீங்கள் எந்தவர் நீங்கள் எவ்வாறு வாழ்கின்றீர்களோ அதுக்கு ஏத்த மாதிரியான ஆட்சியாளனை நான் நியமிக்கின்றேன். ஆட்சியாளன் சுயமாக வர முடியாது, எவ்வளவு பெரிய ஆட்சியாளனாக இருந்தாலும் அவன் சுயமாக ஒரு வார்த்தை பேச முடியாது. அல்லாஹ் நாடாமல் நம்முடைய நாவு அசையாது. ஒரு ஆணை அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் மா தஸ்குது மின் வரகத்தின் இல்லா யஅலமுஹா, மரத்திலிருந்து ஒரு இலை கீழே விழுவதாக இருந்தாலும் அல்லாஹ் அறியாமல் கீழே விழாது. ஒரு காஞ்சி போன ஒரு பட்டு போன ஒரு இலை கீழே விழுவதற்கும் அல்லாஹுடைய உத்தரவு அல்லாஹுடைய அனுமதி தேவை என்று சொன்னால் ஆட்சியாளர் எவ்வாறு சுயமாக வர முடியும்? எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, ஆட்சியாளனை நியமிப்பது அல்லாஹ். எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, இன்னொரு இடத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், ஹதீஸிலே குதுசிலே வருகின்றது, அல்லாஹ் தஆலா யார்? அனல் மலிகு லா இலாஹ இல்லல்லாஹ், நான் தான் அரசன், அரசர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் என்னுடைய கையில் இருக்கின்றது, நான் தான் வணங்கப்படுவதற்கு தகுதியானவன். இன்று உலகத்திலே எத்தனை அரசர்கள், எத்தனை தலைவர்கள், எத்தனை நீதிபதிகள் இருக்கின்றார்களோ அத்தனை பேருக்கும் தலைவன் அல்லாஹ். சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், அரசர்களுடைய உள்ளம் எல்லாம் என்னுடைய கையில் இருக்கின்றது, அல்லாஹ் தன்னுடைய வசத்தில் வைத்திருக்கின்றான். இன்னல் இபாத இதா அபாஉனி ஹவ்வல்து குலூப முலூகிஹிம் அலைஹிம் பிர்ரஹ்மதி வர்ரஃபா, எப்பொழுது என்னுடைய அடியார்கள், எப்பொழுது என்னுடைய அடிமைகள் என்னுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு நடப்பார்களோ அரசர்களுடைய உள்ளத்திலே அந்த குடிமக்களை பற்றி இரக்கத்தை அன்பை பாசத்தை நான் போடுவேன் என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான். அல்லாஹ் கற்பனை கதைகளை சொல்ல மாட்டான், அல்லாஹ் கட்டு கதைகளை சொல்ல மாட்டான், அல்லாஹ் சொல்வது உண்மை. அல்லாஹ் சொல்லுகின்றான், அடிமைகளே, அடியார்களே, நீங்கள் எனக்கு வழிபடுங்கள், நான் உங்களுக்கு தோதுவான ஆட்சியாளனை நான் நியமிக்கின்றேன். அரசன் மோசனவனாக இருக்கலாம், அரசன் கொடூரமானவனாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் எனக்கு வழிபடுவீர்கள் என்று சொன்னால் உங்களை பற்றி அன்பை பாசத்தை இரக்கத்தை பிரியத்தை நான் போடுகின்றேன். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, இன்று யாரோ ஒரு அரசன், ஒரு மன்னன் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் நாடே குலுங்குகின்றது, நாம் பயப்படுகின்றோம். இன்று நாம் நினைக்கின்றோம் இப்பொழுது சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் உங்களை நாட்டை விட்டு துரத்தி விடுவோம், உங்களை நாங்கள் கொன்று விடுவோம், உங்களை நாங்கள் சிறையில் அடைத்து விடுவோம் என்பதாக நாம் சொல்லப்படக்கூடிய இந்த வார்த்தை இருக்கின்றது. இது ஒன்றும் புதிய வார்த்தைகள் அல்ல, இது நமக்காக புதியதாக சொல்லப்பட்ட வார்த்தைகள் அல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லப்பட்டது. குர்ஆனிலே சூரா அன்ஃபால் 30வது ஆயத்திலே அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், வஇதியம் குரு பிகல்லதீன கஃபரு லியுஸ்பிதுக ஔ யக்துலுக ஔ யுஹ்ரிஜுக வயம்குரூன வயம்குருல்லாஹ். நபியே, உம்மை அந்த மக்கள், அந்த எதிரிகள் உம்மை கொலை செய்வதற்கு நாடுகின்றார்கள், உம்மை சிறைப்படுத்துவதற்கு நாடுகின்றார்கள், உம்மை நாடு துரத்துவதற்கு நாடுகின்றார்கள். அந்த நேரத்திலே நான் தான் உங்களுக்கு உதவி செய்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்லுவதற்கு முயற்சிகள் நடந்தன, இஸ்லாத்தை கூண்டோடு அழிப்பதற்காக முயற்சிகள் நடந்தன. இன்று இரண்டாம் கலீஃபாவாக இருந்த கலீஃபாக்களில் இரண்டாவது கலீஃபா யார்? ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு. அவங்க எதற்கு வந்தவங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தலையை கொய்வதற்காக, அவர்களின் தலையை குத்தி கொலை செய்வதற்காக வந்தார்கள். நஊது பில்லாஹ் மின்ஹா. ஆனால் அப்படி வந்த மனிதருக்கும் அல்லாஹ் தஆலா ஹிதாயத்தை கொடுத்தான். இன்று நாம் ஆட்சியாளர்களை திட்ட வேண்டிய அவசியம் இல்லை, நாம் ஆட்சியாளர்களை திட்ட வேண்டாம், அவர்களுடைய ஹிதாயத்திற்காக, அவர்களுடைய நேர்வழிக்காக நாம் துஆ செய்வோம் என்று சொன்னால் இந்த அவர்கள் மீது இறக்கப்படக்கூடிய வார்த்தையை பார்த்து அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுப்பான். இன்று நாம் அரசனை திட்டுவதனால் அந்த அவனிடம் சென்று சேராது, நாம் மாறாக அந்த ஆட்சியாளர்களுக்காக தனிமையில யாழ்லா அவன் விளங்காமல் செய்கின்றான். அவனுடைய உள்ளம் உன்னுடைய கையில் இருக்கின்றது, யாழ்லா அந்த ஆட்சியாளர்களுக்கு நீ ஹிதாயத்தை கொடுப்பாயாக. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இன்று அரசன், இந்த தலைவர், அவருக்கு கீழே எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் இருக்கின்றார்கள், அவன் சொன்னால் தலை சேர்வதற்கு மக்கள் தயாராக இருக்கின்றார்கள். அது நல்ல அவர்களுக்கு பின்னால்
ஆனால் உள்ள அந்த அரசனுக்கு லட்சக்கணக்கான மக்கள் ஹிதாயத்தை வந்து விடுவார்கள். நாம் துஆ செய்ய வேண்டும், யாரெல்லாம் அந்த அரசனுக்கு அந்த மோடிக்கு நீ ஹிதாயத்தை கொடுயாவல்லா, அவனுக்கு நீ சிறத்தை கொடுயாவல்லா, அவனுக்கு நீ சொருக்கவசையாகக்கூடிய பாக்கியத்தை கொடுயாவல்லா நாம் கேட்போம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் கொடுப்பான். இன்னொரு விஷயத்தை நாம் மறந்துவிடக் கூடாது, நாங்கள் கூட்டங்களாக கூடிவிட்டோம், நமது ஊரிலே நாம் போராட்டத்தை நடத்திவிட்டோம், நாங்கள் அதிகமாக எண்ணிக்கைகள் ஒன்று சேர்ந்து விட்டோம், இதை வைத்து நாம் ஜெயிக்க முடியாது, இதை வைத்து நாம் வெற்றி பெற முடியாது. அல்லாஹுடைய உதவி, அல்லாஹுடைய தொடர்பு, நம்முடைய உள்ளம் அல்லாஹுடன் கனெக்ஷன் இருக்க வேண்டும், நாம் அல்லாஹை பயப்பட வேண்டும். ஒரு ஹதீஸில் வருகின்றது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஹாஃப அல்லாஹ ஹாஃப லஹு குல்லு ஷை, யார் அல்லாஹ்வை பயப்படுவார்களோ அவர்களை பார்த்து முழு உலகமும் பயப்படும். இன்று நம்முடைய உள்ளத்திலே அல்லாஹுடைய பயம் இல்லை, அல்லாஹுடைய அச்சம் இல்ல, யார் யாரோ சொல்லக்கூடிய வார்த்தையை பார்த்து நாம் பயப்படுகின்றோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, இன்று நம்முடைய உள்ளத்திலே காவலாளியை பத்தி எவ்வளவு பயம் இருக்கின்றது, ஒரு அரசனுடைய அந்த வார்த்தையை பார்த்து நாம் எவ்வளவு பயன்படுகின்றோம், ஆனால் அல்லாஹை பற்றி நம்முடைய உள்ளத்தில் எவ்வளவு பயம் இருக்கின்றது. அல்லாஹ் யார், அல்லாஹுடைய சக்தி என்ன, அல்லாஹுடைய குதிரத்தை என்ன, நாம் விளங்கவில்லை. யாரோ ஒரு மனிதன் ஆட்சி பிடத்தில் உட்கார்ந்து ஏதோ நாலு வார்த்தையை சொல்லிட்டான், நம்ம எல்லாம் நடுங்குறோம், நாடே குலுங்குற ஒரு மனிதனுடைய வார்த்தையை கேட்டு. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான், கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஒரு விஷயத்தை நாம் விளங்க வேண்டும், என்னுடைய உலகத்துடைய பிரச்சனை, என்னுடைய மருமையினருடைய பிரச்சனை, என்னுடைய கூட்டு வாழ்க்கை, என்னுடைய தனி வாழ்க்கை, என்னுடைய சமூக வாழ்க்கை, அத்தனைக்கும் தீர்வு அல்லாஹ் நீதான் வைத்துள்ளான், இதை நாம் நம்ப வேண்டும். சில விஷயங்களை வெளியங்கத்தை பார்த்து நாம் நம்பிவிடக் கூடாது. நம்முடைய உள்ளத்திலே அல்லாஹுடைய அச்சம், அல்லாஹுடைய பயம் நம்முடைய உள்ளத்திலே வரும் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு சீரான நேரான பாதையை காட்டுவான். ஒரு ஆணில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, பஹரல் ஃபசாது ஃபில் பர்ரி வல் பஹரி பிமா கஸபத் ஐனின்நாஸ், உலகத்திலே தரையிலே பூமியிலே என்னென்ன குழப்பங்கள் நடக்கின்றதோ அத்தனை குழப்பத்திற்கும் காரணம் மனிதன் தன்னுடைய கரத்தால் சம்பாதித்ததின் விளைவு. என்னுடைய சொந்த கருத்து இல்ல, அல்லாஹ் சொல்லுகின்றான். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, நமக்கு ஒரு பிரச்சனை வந்துவிட்டது என்று சொன்னால் நாம் முதலாவதாக அல்லாஹின் பக்கம் திரும்ப வேண்டும், அல்லாஹின் பக்கம் நம்முடைய கவனத்தை திரும்ப வேண்டும். இன்று ஒரு அரசன் சொன்ன ஒரு வார்த்தை, நாங்கள் உங்களை நாடு கடத்தி விடுவோம் என்ற ஒரு வார்த்தையை பார்த்து நாம் இப்போது பயப்படுகின்றோம். ஆனால் ஒரு ஆணிலே அல்லாஹ் சொல்லுகின்றான், என்ன சொல்லுகின்றான், யார் வட்டி வாங்குகிறார்களோ, யார் வட்டி கொடுக்கின்றார்களோ, யார் வட்டிக்கு சாட்சியாக இருக்கின்றார்களோ, யார் வட்டிக்கு உதவியாளர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் அல்லாஹுடனும் அல்லாஹுடைய ரசூலிடம் யுத்தம் செய்வதற்கு தயாராகட்டும். என்ன அர்த்தம், வட்டி வாங்குறவங்களே, வட்டி கொடுப்பவர்களே, நீங்களும் ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு வாருங்கள், கத்தியை எடுத்துக்கொண்டு வாருங்கள், வாட்களை எடுத்துக்கொண்டு வாருங்கள், அல்லாஹுடன் மோதி பாருங்கள். அல்லாஹ் எச்சரிக்கின்றான், வட்டி வாங்குறவங்களை பத்தி அல்லாஹோட யுத்தம் செய்வதற்கு சமம். யாருக்கு தைரியம் இருக்கின்றது, யாருக்கான தைரியம் இருக்கின்றதா அல்லாஹுடன் யுத்தம் செய்வதற்கு, ஆனால் பயம் இருக்கின்றதா? அல்லாஹ் அக்பர். மனிதன் இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், இன்று நாம் அல்லாஹை மறந்து விட்டோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, இன்று நாம் குடும்பத்துடன் முறித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பெற்றோருடைய மனசை நோவினை செய்துவிட்டோம். எத்தனை பேர் உடன் பிறப்புகளுடைய மனசை கஷ்டப்படுத்தி விட்டோம். எத்தனையோ சகோதரர்களுடைய ஹக்குகளை, கடமைகளை, உரிமைகளை நாம் குறை செய்து விட்டோம். இவைகளை நாம் செய்து கொண்டு அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும், அல்லாஹ் எங்களை காப்பாற்ற வேண்டும், அல்லாஹ் எங்களுக்கு குடியுரிமை சட்டத்திலே எங்களுக்கு வெற்றியை தர வேண்டும். நல்ல விஷயம், ஆனால் நாம் முதலாவதாக சரி செய்ய வேண்டியது நம்முடைய அல்லாஹுடைய தொடர்பை நாம் சரி செய்ய வேண்டும். எத்தனையோ நபர்கள் அதாவது தவறான தொடர்புகளை வைத்துக் கொண்டிருக்கின்றோம், ஆனால் முதலாவதாக நாம் தொடர்புகளை சரி செய்ய வேண்டும். இன்று நாம் எத்தனையோ பேர்கள் கணவன் மனைவியுடைய கடமைகளை நிறைவேற்றவில்லை. நான் சொல்லுவது உங்களுக்கு கசப்பாக தெரியலாம், நான் உங்களுக்கு குறைகளை கோடிட்டு காட்டுவதாக தெரியலாம், ஆனால் கொஞ்சம் ஒரு உண்மையான ஒரு புத்திசாலியுடன் நாம் சிந்தித்து பார்ப்போம் என்று சொன்னால் உண்மையில் என்னுடைய வாழ்க்கையிலே பாவங்கள் நடக்கின்றது. இதில் எத்தனை பேர்கள் இந்த போராட்டத்துக்காக மணிக்கணக்கிலே
நேரத்தை கொடுக்கின்றோம். ஆனால் அல்லாஹ்வுடைய இல்லத்திலே நம்முடைய அல்லாஹ்வுடைய கடமையான தொழுகை நிறைவேற்றுவதற்கு எத்தனையவர்கள் தயாராகின்றோம். இந்த போராட்டத்திற்காக எத்தனையோ நபர்கள் இரவு பகலாக முடித்துக் கொண்டிருக்கின்றோம், காசு பணங்களை செலவு செய்கின்றோம், எத்தனை நபர்கள் சுகுகு தருவதற்காக எந்திரித்திருக்கின்றோம். கொஞ்சம் யோசித்து பாருங்க, இன்னைக்கு உலகத்துல மெசேஜை பார்ப்பதற்காக எவ்வளவு விஷயங்களில் நாம் நேரத்தை கொடுக்கின்றோம், ஆனால் ஒரு ஆணிலே எவ்வளவு மெசேஜ் இருக்கின்றது. ஒரு ஆண் என்ன சொல்கின்றது, நாம் அல்லாஹ் நம்மை படைத்தது நாம் மறந்துவிட்டோம், அல்லாஹ் நம்மை எவ்வாறு படைத்தான். ஒரு ஆணில அல்லாஹ் சொல்கின்றான், நாம் எவ்வாறு இந்த உலகத்துக்கு வந்தோம், அல்லாஹ் அஸ்ரஜகும் மின் புதூனி உம்மஹாதிகும் லா தஅலமூன ஷைஆ வஜஅல லகும்ஸ் ஸம்அ வல் அப்ஸார வல் அஃஇதா லஅல்லகும் தஷ்குரூன். அல்லாஹ் சொல்லுகிறான், கொஞ்சம் கவனமாக கேளுங்க, அல்லாஹ் நம்ம இந்த உலகத்துக்கு இந்த பூ உலகத்திற்கு கொண்டு வந்த சரித்திரத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். வல்லாஹ் அல்லாஹ் தான் அஃரஜகும் உங்களை வெளியாக்கினான், மின்பு தூணி உம்மஹாத்திக்கும் உங்களுடைய தாய்மார்களுடைய வயிறுகளின்றி வெளியாக்கினான். எவ்வாறு வெளியாக்கினான், லா தஅலமூன ஷைஆ உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஒவ்வொரு பிள்ளை பிறக்கின்றது, பிறக்கும் பொழுது எதை அறிந்து பிறக்கின்றது, தாய் யாரு, தந்தை யாரு, நண்பன் யாரு, விரோதி யாரு, லாபம் எது, நஷ்டம் எது, வெற்றி எது, தோல்வி எது, இரவு எது, பகல் எது, ஒன்றுமே தெரியாது. பிறக்கக்கூடிய பிள்ளைக்கு ஒன்றுமே தெரியாது. லாலக சின்னம் தகுத்த உன்னிடம் பிறந்த குழந்தைக்கு கடிப்பதற்கு பல் இல்லை, வலாலக எதும் தகுத்திஷ் கையிருந்து பிடிக்க முடியாது, வலால கரிஜிலும் தம்சி காலிருந்து நடக்க தெரியாது. பிறக்கிற புள்ள எப்படி, புள்ள பிறக்குது கால் இருக்குது, நடக்க தெரியாது, கை இருக்குது பிடிக்க தெரியாது, நாவு இருக்குது பேச தெரியாது, காது இருக்குது கேட்க தெரியாது, அறிவு இருக்கின்றது சிந்திக்க தெரியாது, ஒன்றுமே தெரியாது. وجعل لكم السمع والابصار والافئده قالم செல்ல செல்ல சன்னம் சன்னமாக நான் உன்னுடைய கண்களே பார்வையை கொடுத்தேன், இருக்கும் கையிலே பிடிக்கக்கூடிய சக்தியை நான் தான் கொடுத்தேன், காலிலே நடக்கக்கூடிய ஆற்றலை நான் தான் கொடுத்தேன். எதற்கு தந்தேன், அல்லாஹ் தந்த கையை வைத்து அல்லாஹ்வுக்கு மாறு செய்கின்றோம், அல்லாஹ் கொடுத்த கண்ணை வைத்து அல்லாஹ் தடுத்த விஷயங்களை பார்க்கின்றோம், அல்லாஹ் கொடுத்த நாவை வைத்து தவறான விஷயங்களை பேசுகின்றோம். ஆனால் அல்லாஹ் சொல்லுகின்றான், நான் உங்களுக்கு தந்த வாக்கியங்கள், நான் உங்களுக்கு தந்த உறுப்புகள் எதற்காக தந்தேன், நீங்க எல்லோரும் எனக்கு நன்றி செலுத்த வேண்டுமே. அல்லாஹ் தந்த கண்ணை வைத்து நல்லதை பார்க்க வேண்டும், அல்லாஹ் தந்த நாவை வைத்து நல்லதை பேச வேண்டும், அல்லாஹ் தந்த காதை வைத்து நல்லதை கேட்க வேண்டும். ஆனால் கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, இன்று நாம் நினைக்கின்றோம், என்னுடைய கை நான் எதையும் தொடுவேன், என்னுடைய கண் நான் எதையும் பார்ப்பேன், என்னுடைய நாவு நான் எதையும் பேசுவேன். இல்லை இல்லை, இது நம்முடையது அல்ல, அல்லாஹ்வுடையது. அல்லாஹ் சொல்லுகின்றான், உங்களுடைய உயிர் உங்களுடைய பொருள் அத்தனையும் சொர்க்கத்துக்கு பகரமாக நான் உங்களுக்கு விலை கொடுத்து வாங்கிவிட்டேன். நமக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தயார்படுத்தி வைத்து விட்டான். இந்த உறுப்பு, இந்த கண், இந்த கை, இந்த கால், இந்த அத்தனை உறுப்புகளும் அல்லாஹுக்கு சொந்தமானது. அல்லாஹுக்கு சொந்தமானதை அவன் விரும்பக்கூடிய வழியை நாம் செலவு செய்ய வேண்டும். இன்று உலகத்திலே நாம் நினைக்கின்றோம், நான் தனிமையிலே சென்று எதையும் செய்துவிடலாம். ஹதரத் உமான் ஹக்கீம் அலைஹி சலாம் தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செஞ்சாங்க, மகனே நீ பாவம் செய்வதாக இருந்தா அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய மலக்குமார்களும் பார்க்காத இடத்தை தேர்ந்தெடுத்து பாவம் செய். எப்படி, கவனமாக கேளுங்க கண்ணியமான தாய்மார்களே, கண்ணியமான பெண்களே, கொஞ்சம் அமைதியாக இருந்து இந்த விஷயத்தை கேளுங்க. லுக்குமான் அலைஹி சலாம் சொன்னாங்க, நீ மகனே நீ பாவம் செய்வதாக இருந்தா அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய மலக்குமார்களும் பார்க்காத இடத்துல போய் பாவம் செய். ஒரு பாவத்தை செய்யறதுக்கு முன்னாடி நம்ம வலதால இடதால முன்னால பின்னால பாக்குறோம், ஆனா மேல பாக்குறதுக்கு மறந்துட்டோம். மேல யார் பார்த்து கொண்டிருக்கிறா, அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான். நாம் நினைக்கிறோம், நான் பாஸ்வேர்டு போட்டு விட்டேன், நான் லைட்டை அமைத்து விட்டேன், நான் ஃபேஸ் கவரை கட்டி விட்டேன்,
நான் ஹெட்போன் மாட்டி விட்டேன், நான் தனிமையாக ஒதுங்கி விட்டேன், நான் உள்ளூரை விட்டு வெளியே ஒரு வெளிநாடு சென்று விட்டேன், நான் எதையும் செய்யலாம், என்னை யாரும் பார்க்கல. ஃபைனல்லா அல்லாஹ் இங்கு சென்று விட்டான். மனுஷனை ஏமாத்திடலாம், தாய் தகப்பனை ஏமாத்திடலாம், மனைவி கணவனை ஏமாத்திடலாம், ஆனா அல்லாஹ்வை ஏமாற்ற முடியுமா? அல்லாஹ் குர்ஆன் சொல்கின்றான், அல்லாஹ் சொல்லுகின்றான், மனிதனுடைய நாவிலிருந்து புறப்படக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் ரகீப் அதீத் என்று சொல்லக்கூடிய மலக்குமார்கள் பதிவு செய்யறாங்க. நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பார்வையும் ரெக்கார்ட் ஆகி கொண்டிருக்கின்றது. இன்னைக்கு சில நம்ம என்ன நினைக்கிறோம், சில பேர் வசதியான வீட்டில் நம்ம என்ன நினைக்கிறோம், வாசல்ல சிசிடிவி கேமரா வச்சுட்டோம், நமக்கு ஒரு நிம்மதி வந்துடுது, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, யாரு வர்றா யாரு போறா எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் தெரிந்துவிடும். சாதாரணமான மனிதனாகிய நமக்கே இவ்வளவு அறிவு இருக்கும் போது படச்சிறப்புள்ள ஆளுமீன் நம்மளை எவ்வாறு கண்காணிக்கின்றான். ஒவ்வொரு மனிதனுடைய பட்டோலையும் எழுதப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த உலகத்திலே நாம் பார்க்கக்கூடிய பார்வை, நாம் தொடக்கூடிய தொடுதல் அத்தனையும் பதிவாகிக் கொண்டிருக்கின்றது. நாளை வறுமை நாளிலே மஹ்ஷர் மைதானத்திலே அல்லாஹ் ஆனா நம்ம பட்டோலையை கையிலே கொடுப்பான். அந்த பட்டோலை வாங்கக்கூடிய மனிதன் கையிலே வாங்கி கொண்டு சொல்லுவான், மாலிஹாதல் கிதாப் லா யுகாதிரு சகீரதன் வலா கபீரதன் இல்லா ஹஸாஹா. மனிதனுடைய பட்டோலை, இந்த ஆமானம பட்டோலை கையில வாங்கின உடனே மனிதன் சொல்லுவான், மாலிஹாதல் கிதாப், இது என்னப்பா பட்டோல, இது என்ன பட்டோல, என்னுடைய உலகத்துல நான் செஞ்ச சின்ன சின்ன விஷயங்களும் பதிவாயிருக்குது, பெரிய பெரிய விஷயங்களும் பதிவாயிருக்குது. இன்னைக்கு உலகத்துல நம்ம தனிமையில பாவம் செய்யறோம், கணவனை ஏமாத்திடுறோம், மனைவி ஏமாத்திடுறோம், மேனேஜரை ஏமாத்திடுறோம், ஆனா அல்லாஹை ஏமாற்ற முடியுமா? அல்லாஹை ஏமாற்ற முடியுமா? அல்லாஹை ஏமாற்ற முடியாது. நாளை மறுமை நாளையில மஹ்ஷரை மைதானத்துல அந்த பட்டோலைய அல்லாஹ் கையில குடுத்து சொல்லுவான், இக்ரா கிதாப கஃபா பிநஃப்ஸிகல் யௌம அலைகா ஹசீபா. மனிதனே, உன்னுடைய வாழ்க்கையினுடைய பட்ஜெட், உன்னுடைய வாழ்க்கையினுடைய டீடைல் இதோ பார், நீ படித்து உன்னுடைய வாழ்க்கையை நீயே முடிவு செய்துக்கள். நீ சொர்க்கம் போவதற்கு தகுதியானவனா அல்லது நரகம் செல்வதற்கு தகுதியானவனா? ஒவ்வொரு ஆளும் யோசிப்போம், இன்னைக்கு காலையில முடிச்சதுல இருந்து இந்த நேரம் வரையிலும் நம்முடைய கண்ணால அதிகமா நல்லதை பார்த்திருப்போமா அல்லது தீயதை பார்த்திருப்போமா? அல்லாஹ் கொடுத்த கரத்தால நல்லதை தொற்றுப்போமா அல்லது தவறானதை தொற்றுப்போமா? இந்த செல்போன் அல்லாஹ் கொடுத்தது, என்னுடைய போன், நான் காசு போட்டேன், நான் எதை பார்ப்பேன் சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. அல்லாஹ் கொடுத்தான், அல்லாஹுக்கு கொடுக்கவும் தெரியும், அல்லாஹுக்கு எடுக்கவும் தெரியும். அல்லாஹ் சோதிக்கன்னு நினைச்சா காசு பணத்தை கொடுத்தும் சோதிப்பான், அல்லாஹ் சோதிக்கன்னு நினைச்சா காசு பணத்தை எடுத்தும் சோதிப்பான். என்னுடைய பணம் யாரும் நினைச்சிடக்கூடாது. இந்த கண்ணு அல்லாஹ் கொடுத்த கண்ணு, நான் நல்லதை பார்ப்போம், நல்லதை பேசுவோம், நல்லதை சிந்திப்போம், நல்லதை நடக்கும். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலக வாழ்க்கையிலே நமக்கு ஏற்பட்ட இந்த கஷ்டத்திற்கு சிறந்த தீர்வு, சிறந்த முடிவு, நாம் செய்யக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டம் போராட்டத்தை செய்வோம், செய்வதோடு நாம் நின்று விடாமல் நம்முடைய பர்சனல் வாழ்க்கை, நம்முடைய சுய சீர்திருத்தம், எத்தனை நபர்கள் நாம் தனிமையிலே சிந்திக்க வேண்டும், நான் என்னுடைய பெற்றோருடைய மனசை எவ்வளவு நோவினை செய்து விட்டோம், எத்தனை நபர்கள் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை குறைவைத்து விட்டோம், மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை குறைவைத்து விட்டோம். எனவே அந்த குறைகளை நாம் செய்ய வேண்டும், சரி சரியாக செய்ய வேண்டும். எத்தனை நபர்கள் தவறான தொடர்புகளை வைத்திருக்கின்றோமோ அந்த தொடர்புகளை நாம் சரி செய்ய வேண்டும். எத்தனை நபர்கள் நம்மிலே வட்டியுடன் தொடர்புள்ளவர்களாக இருக்கிறோமோ அந்த வட்டி தொடர்பை நாம் நிறுத்த வேண்டும். இந்த உலகத்திலே நியாயமான கேள்விகளை கேட்கலாம், வட்டி இல்லாமல் எவ்வாறு வாழ்வது, எல்லா விஷயத்திலும் வந்துவிட்டது. நாம் அல்லாஹ்விடம் துஆ செய்வோம், நாம் முயற்சிகளை செய்வோம். இந்த துன்யாவிலும் எத்தனையோ மக்கள், நல்லுள்ள மக்கள் நம்முடைய ஊரிலும் நம்முடைய குடும்பத்திலும் அந்த தவறான வட்டியுடைய தொடர்பு இல்லாமல் வாழ்கிறார்களா இல்லையா?
அவர்களும் வீடு கட்டுகின்றார்கள், அவர்களும் வாகனம் வாங்குகிறார்கள், அவர்களும் வியாபாரம் செய்கின்றார்கள். ஏன்? அவருடைய நம்பிக்கை எனக்கு அல்லாஹ் செய்வான். ஒரு ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், யார் அல்லாஹு தஆலாவை நம்ப வேண்டிய முறைப்படி நம்புவார்களோ அவர்களுடைய நம்பிக்கைக்கு அல்லாஹ் போதுமானார், அல்லாஹ் போதுமானார், அல்லாஹ் உதவி செய்வான். இன்னொரு ஹதீஸிலே, அதாவது ஹதீஸே குதுசியிலே அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், என்னுடைய அடியான் என்னை எவ்வாறு நினைக்கின்றானோ அவன் நினைப்பதை போன்றான் அவனுடன் நடப்பேன். யாரு சொல்றா? அல்லாஹ் சொல்றான், என்னுடைய அடியான் என்னை எவ்வாறு எண்ணுகின்றானோ அவன் எண்ணுவதை போன்றான் நடப்பேன். எனக்கு தவறான தொடர்பு இல்லாம என்னால் வாழ முடியாது அப்படின்னா அவருடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கும். ஒருத்தர் இப்படி நினைக்கிறாரு, என்னால ஹராமான சம்பாத்தியம் இல்லாம ஹலாலான முறையில நான் சம்பாத்தியம் செய்வேன் என்று அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான் என்று யார் நினைக்கின்றார்களோ அவர்களுடைய எண்ணத்துக்கு ஏற்றவாறு அல்லாஹ் ஹலாலான வருவாயை கொடுப்பான். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, உலகத்துடைய கஷ்டமாக சோதனையாக இருக்கட்டும், மறுமை நாள் தீனுடைய கஷ்டங்களாக சோதனையாக இருக்கட்டும், அத்தனைக்கும் தீர்வு தீனில் இருக்கின்றது. நம்முடைய சகாபாக்கள் நமக்கு முன்மாதிரி. ஒரு தடவை ஹஜரத்து அவுஃப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து சொன்னார்கள், அவர்களுடைய தந்தை வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய மகன் அவுஃபை எதிரிகள் சிறைப்பிடித்து விட்டார்கள், யார சொல்ல என்னுடைய மகனுக்காக ஏதாவது துஆ செய்யுங்கள், என்னுடைய மகனை வெளிவருவதற்காக விடுதலை செய்வதற்காக ஏதாவது வழிமுறையை சொல்லுங்கள். நபிசாஸ் அவங்க அவங்க பெரிய ஆர்ப்பாட்டம் செய்ய அந்த நேரத்தில் சஹாபாக்களை ஒன்று திரட்டல ஒரு வார்த்தையை சொல்லி கொடுத்தாங்க, உங்களுடைய மகன் அவுஃபுக்கு ஒரு கலிமாவை சொல்ல சொல்லுங்கள், இந்த திக்கை அதிகமாக ஓடி வரும்படி சொல்லுங்கள், மகன் எப்படி இருக்கிறார், எதிரிகள் தோளால் ஆட்பட்ட வாறுனால், அதாவது அதாவது அந்த தோளால் செய்யப்பட்ட அந்த வெளியினால கட்டப்பட்டிருக்கிறார், அவருக்கு எத்தி வச்சிட்டாங்க உங்களுடைய மகனை, இந்த கலிமாவை இந்த திக்ர அதிகமாக ஓதி வரும்படி சொல்லுங்கள் எத்தி வச்சிட்டாங்க. அவுஃப் ரழியல்லாஹு அன்ஹு சிறையில இருந்து சிறைவாசத்தில இருந்து லா ஹவுல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹ் என்ற கலிமாவை ஓதிக்கொண்டே இருந்தார்கள். ஒரு நாள் கழிந்தது, அந்த தோல் வாள் என்ன ஆயிடுச்சு, சுயமாக ஆட்டோமேட்டிக்கா அப்படி அழிஞ்சிருச்சு, யாரும் கவுத்து விடல, யாரும் அவங்களுக்கு உதவி செய்யல, அவங்க ஓதினது லா ஹவுல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹ் என்ற கலிமாவை ஓதிக்கொண்டே இருந்தார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு விடுதலை செய்தான், அந்த சிறையில் இருந்து அல்லாஹ் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தான். மேலும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, நபிசராஸ் அவர்களுடைய காலத்திலும் சஹாபாக்கள் அவர்கள் அல்லாஹை நம்பினார்கள், அல்லாஹ் உதவி செய்தான். எல்லா யுத்தத்திலும் சஹாபாக்கள் குறைவாக இருப்பார்கள், எதிரி படையினர் அதிகமாக இருப்பார்கள், எனவே பெரும்பாலும் வெற்றி பெற்று விடுவார்கள். ஆனால் ஹுனைனுடைய யுத்தத்திலே போர்க்களத்திலே சஹாபாக்கள் எண்ணிக்கை அதிகமாகிவிட்டார்கள், எதிரி படையினர் குறைந்து விட்டார்கள். சஹாபாக்களுடைய உள்ளத்திலே வந்துவிட்டது, இந்த யுத்தத்திலே நாம் அதிகமாக படைகள் சேர்ந்து விட்டோம், எனவே இந்த யுத்தத்திலே நாம் ஜெயித்து விடுவோம், நாம் வெற்றி பெற்று விடுவோம் என்ற எண்ணம் உள்ளத்திலே வந்துவிட்டது. எதை நம்பினார்கள்? அல்லாஹை நம்பற, அல்லாஹை நம்பற, படையை நம்பிட்டாங்க, கூட்டம் அதிகமான எண்ணிக்கையை நம்பிட்டாங்க. சுபஹானல்லாஹ், உலமாக்கள் சொல்றாங்க, ஒரு ஆணுடைய விளக்கத்தை வச்சு சஹாபாக்கள் நாம் அதிகமாக ஆகிவிட்டோம் என்ற எண்ணம் வந்ததின் காரணமாக அந்த யுத்தத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு தோல்வியை கொடுத்தான். எனவே நாம் எவ்வளவு நாம் போராட்டம் செய்வோம், ஆர்ப்பாட்டம் செய்வோம், ஆனால் நம்முடைய உள்ளத்திலே இதை வைத்து நாம் வெற்றி பெற்றுவிடுவோம் என்ற எண்ணம் நம்முடைய உள்ளத்திலே இல்லாமல் நாங்கள் அல்லாஹ்விடம் உதவி பெற்று நாங்கள் வெற்றி பெறுவோம், நாங்கள் அல்லாஹ்விடம் கெஞ்சுவோம். ஹஜரத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்பு குண்டத்திலே போடக்கூடிய நேரத்தில் அவர்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்தார்கள், எனக்கு அல்லாஹ்விடம் ஒப்படைத்தார்கள். அதே போன்ற சஹாபாக்கள் யுத்தத்திலே நேரத்திலே அவர்களுக்கு ஒரு விஷயம் சொல்லப்பட்டது,
முன்னாசு இன்னாச வது ஜமஅக்கும் ஃபக்ஷௌஹும் ஃபஸாதஹும் ஈமானா. சஹாபாக்களே, உங்களை அழிப்பதற்கு மக்கள் கூட்டம் படையாக திரண்டு விட்டார்கள். உஷாராக இருங்கள், உங்களை ஒழித்து கட்ட கூட்டங்கள் தயாராகிவிட்டது. நீங்கள் உஷாராக இருங்கள் என்று சொன்னவுடன் அவர்களுக்கு பயப்படுவதற்கு பகரமாக, அவர்களுக்கு அச்சமடுவதற்கு பகரமாக அவர்களுடைய ஈமான் உறுதியாகிவிட்டது. அவர்கள் சொன்னார்கள், எங்களுக்கு அல்லாஹ் போதுமானவன். எனவே நாமும் இந்த கோஷங்கள் போடுவதுடன் நிறுத்திவிடாமல் அதிகமாக திக்ரிலே இருக்க வேண்டும். மாஷால்லா, இந்த கூட்டத்திலே இந்த பந்தலிலே நேரம் கொடுப்பதோடு நின்று விடாமல் பக்கத்தை அருகாமையிலே அல்லாஹுடைய இல்லம் இருக்கின்றது, அல்லாஹுடைய வீடு இருக்கின்றது. அங்கு ஆண்கள் அல்லாஹுடைய இல்லத்திலே இருந்து உது செய்துவிட்டு மாறி மாறி இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய பொறுப்புதாரிகள் இந்த விஷயத்தை மனதில் வைத்துக்கிறீங்க. மசூரா செய்யும்போது இந்த விஷயத்தை மனசில் வைங்க. ஒரு கூட்டம் பந்தல்ல இருக்கட்டும், இன்னொரு கூட்டம் அல்லாஹுடைய மஸ்ஜித்ல இருந்து அங்கே இருந்து சில பேர் துஆ செய்வோம், சில பேர் தொழுகுவோம், சில பேர் குர்ஆன் ஓதுவோம், சில பேர் திக்ர் செய்வோம், அதுக்கு பிறகு அல்லாஹ்கிட்ட துஆ செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் உதவி செய்வான். ஆண்கள் மஸ்ஜிதில் இருந்து உழைப்பு செய்வாங்க, பெண்கள் இங்க வர்றதோட நின்று விடாம, பெண்கள் அதிகமான பெண்கள் வர்றாங்க. தயவு செய்து பெண்களே, புண்ணியமான தாய்மார்களே, ஏதோ டைம் பாஸ் ஆக நினைத்தீங்க, நான் வந்து விடாமல் இங்க வருவதை ஒரு பொழுதுபோக்காக நினைத்து விடாமல் இங்க நாம் வருகின்றோம். வரும் பொழுதும் ஒழுக்கத்துடன் வர வேண்டும், அமைதியாக அல்லாஹுக்கு பயந்திரட வேண்டும், அல்லாஹுக்கு நாம் பயப்பட வேண்டும். அதிகமாக அலங்கரித்துக் கொண்டு நறுமணம் தரக்கூடிய வஸ்துக்களை பயன்படுத்திக் கொண்டு சிங்காரித்துக் கொண்டு நாம் வராமல் பணிவுடன் அடக்கத்துடன் அமைதியுடன் அல்லாஹை திக்ர் செய்தவாறு நாம் வருவோம் என்று சொன்னால் நிச்சயமாக சந்தேகமே இல்லை, அல்லாஹ் நமக்கு உதவி செய்ய தயாராக இருக்கின்றான். பெண்கள் இங்கு மாறி மாறி வருபவர்கள் குறைந்த நேரம் இந்த பந்தலில் இருப்போம், ஆனால் அதிகமான பெண்கள் அதிகமான நேரம் வீட்டிலே இருந்து நாம் அழுவோம். ஆண்களும் பள்ளியிலே இருந்து ஏற்றிக்காத்து இருப்போம், அதிகமான நேரம் ஏற்றிக்காக்கு இருந்து துவா செய்வோம். பெண்களும் வீட்டுடைய வேலைகளை பார்ப்பதுடன் அதிகமான நேரங்களை வீட்டிலே இருந்து துவா செய்வோம், தௌபா செய்வோம், இஸ்திஃபா செய்வோம், தொழுகுவோம், சஜிதா செய்வோம். நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹுடைய உதவி இல்லாமல், அல்லாஹுடைய நினைவில்லாமல் நாம் வெற்றி பெறவே முடியாது. நாம் செய்யக்கூடிய இந்த உழைப்புகளை செய்வோம், ஆனால் இத்துடன் நாம் நின்று விடாமல் இதை நம்பி வாழாமல் அல்லாஹை நம்ப வேண்டும். எனவே புண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாம் ஒவ்வொருவரும் கனி வாழ்க்கையை நாம் சரி செய்ய வேண்டும். யார் யார் அல்லாஹுக்காக உங்களுடன் கண்ணியமான முறையில் நாம் கேட்கின்றோம், இரக்கத்துடன் நாம் பேசுகின்றோம், யார் யார் தவறான வியாபாரத்தை வைத்திருக்கின்றோமோ இந்த நல்ல நேரத்தை, இந்த பிரச்சனையான நேரத்தை மனதிலே கொண்டு வியாபாரத்தை மாற்றிக்கொள்வோம். யார் யார் லோன் எடுத்தோமோ, எத்தனை பேர் வட்டி வாங்கினோமோ அல்லாஹுக்காக கெஞ்சி கேட்கின்றோம், இந்த நல்ல நேரத்தை பயன்படுத்தி வியாபாரத்தை நல்ல முறையில் ஈட்டுவோம். ஹதீஸிலே வருகின்றது, யார் தவறான முறையிலே, ஒரு ஹதீஸிலே வருகின்றது, லஅன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அர்ராஷிய வல் முர்தஷிய. யார் லஞ்சம் வாங்குவார்களோ, யார் லஞ்சம் கொடுப்பார்களோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த லஞ்சம் வாங்குபவரையும் லஞ்சம் கொடுப்பவரையும் சபித்தார்கள். என்னுடைய சொந்த கருத்து இல்லை, நான் கற்றுக்கதையை சொல்லவில்லை, எல்லாம் குர்ஆன் ஹதீஸுடைய கருத்துக்கள். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரிகளே, நாம் அல்லாஹுடைய இல்லத்திலே அதிகமான ஈடுபட வேண்டும். எத்தனையோவர்கள் இந்த கூட்டத்திற்கு ஆர்வத்தோடு வருகின்றோம், ஆனால் சில மக்கள் மாஷா அல்லாஹ் நல்ல மக்கள் இருக்கின்றார்கள், தொழுகையாளிகள், ஆனால் நாலு வத்தை பேணுதலும் தொழுகின்றோம், ஆனால் சுபுகு தொழுகை அதிகமான முஸ்லீம்களுக்கு இல்லை. சுபுகு தொழுகை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய உம்மத்திலே முனாஃபிகீன்கள் நயவஞ்சகர்கள் கூட சஹாபாக்கள் காலத்திலே சுபுகு தொழுகைக்கு வந்து நிற்பாங்க. முனாஃபிகுகள் நயவஞ்சகர்கள், ஆனால் சுபுகு தொழுகைக்கு வந்து நிற்பார்கள். இன்னொரு ஹதீஸிலே சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்,
யாருக்கு சுபகத்தொழுகை கஷ்டமாக இருக்கும் என்று சொன்னால், யார் நயவஞ்சகனாக இருக்கின்றாரோ, யார் முனாஃபிக்காக இருக்கின்றாரோ, அவருக்கு தான் கஷ்டமாக இருக்கும். எனவே கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நமது ஊரிலே இருக்கக்கூடிய கண்ணியமான ஒரு அல்லாஹ்வுடைய இறைநேசர் அப்துல் காதர் ஆலிம்சா, அல்லாஹ்வுடைய ஹயாத்திலே ஆரோக்கியமான நீண்ட வாழ்க்கையும் அவர்களுக்கு நல்ல வாழ்க்கை நசீபாக்குவானாக. அவர்கள் ஒரு அழகான பொன்மொழியை சொல்லுவார்கள், இஷாவுக்கு பிறகு பேச பேச இனிக்கும், இஷாவுக்கு பிறகு முடிக்க முடிக்க இனிக்கும், ஆனால் சுபுகத்திலே நீங்கள் எழும்பும்போது அப்படியே கசக்கும். இஷாவுக்கு பிறகு அதிகமான ஆண்கள் அதிகமான பெண்கள் நேரம் எதே செலவாகின்றது. இன்னைக்கு வீட்டில் லைட்டை எல்லாம் அமைத்தியாச்சு, வீடே இருட்டா இருக்குது, ஆனால் முகம் மட்டும் பிரகாசமா இருக்குது, முகம் மட்டும் அப்படியே பொலிவா இருக்குது, ஒளிவா இருக்குது. காரணம் செல்போன். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இரவு நேரத்தில் சுருக்கமான விஞ்ஞான விஷயங்களை முடிச்சு கொண்டு சீக்கிரமாக தூங்கணும். அப்துல் காதர் ஆலிசா சொல்லுவாங்க, இஷாவுக்கு பிறகு முனிக்க முனிக்க இனிக்கும், சுபுகுக்கு நேரத்தில் எலும்பெலும்ப கசக்கும். நம்ம அப்படியே ஆப்போசிட்டா மாத்திக்கிறணும், இஷாவுக்கு பிறகு சீக்கிரமாக தூங்கணும், சுபுகுல சீக்கிரமாக எலும்பணும். இஷாவுக்கு பிறகு முனிக்கிறதுல கசப்பு வரணும், சுபுகு நேரத்தில் எழும்பும் போது அப்படியே நமக்கு இன்பமாக இருக்கணும். எனவே கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, நாம் அல்லாஹை பயப்பட வேண்டும். இந்த உலகத்திலே இந்த போராட்டம், இந்த கோஷாக்கள், இந்த சப்தங்கள், இதை செய்வதோடு நாம் நின்று விடாமல் தயவு செய்து கண்ணியமான முறையில் நாம் உலமாக்களின் சார்பாக நாம் கேட்கின்றேன், யார் யார் தவறான அல்லாஹுக்கு பிடிக்காத விஷயங்களை நாம் ஈடுபடுகின்றோமோ அல்லாஹுக்காக கெஞ்சி கேட்டுக்கொள்வோம். மாஷா அல்லாஹ், பெண்கள் அதிகமான பெண்கள் இங்கே வருகின்றார்கள். இங்கே வரும்பொழுது நாம் தொழுகைக்கு இடையே இல்லாமல், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இடையே இல்லாமல் நாம் ஈடுபடுவோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு இருக்கின்றது. இங்கே நாம் வரும்பொழுது தொழுகைக்கு ஏற்பாட்டுடன் வர வேண்டும். அதுவும் அதே போன்று நாம் இங்கே அதிகமாக நேரத்தை கொடுக்காமல், பெண்கள் ஆண்கள் எவ்வாறு இருக்கலாம், ஆண்கள் எப்படி இருக்கலாம், ஆனால் பெண்கள் அதிகமான நேரம் வீட்டிலே இருந்து துஆ செய்வோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த பிரச்சனைக்காக யார் யாரையும் பற்றி திட்டோம். நான் இங்க அனைவரத்தை பேசக்கூடிய பேச்சாளர்களை பேச நான் கேட்கின்றேன், இங்க இருக்கக்கூடிய அனைத்து மக்களை நான் சொல்லுகின்றேன், தயவு செய்து ஆட்சியாளர் யாரும் திட்டாதீங்க, ஆட்சியாளர் யாரும் திட்டாதீங்க. இது என்னுடைய சொந்த கருத்து இல்ல, அல்லாஹ் சொல்றான், அரசன் உங்களுக்கு அநியாயம் செய்யும் பொழுது அரசனை யாரும் திட்டாதீங்க, ஆட்சியாளனை யாரும் திட்டாதீங்க. நான் சொல்லல கண்ணியமான பெரியவர்களே, அல்லாஹ் சொல்லுகின்றான், அல்லாஹ் சொல்லுகின்றான். மாறாக ஆட்சியாளனோட திட்டத்துக்கு பகரமாக அந்த ஆட்சியாளருக்காக துஆ செய்வோம். நம்ம திட்டதுனால அவர் திருந்தி விடுவாரா, நம்ம திட்டதுனால அவர் சீராகிடுவாரா, இல்லவே இல்லை. அவருக்காக துஆ செய்வோம். சஹாபாக்கள், ஒரு சஹாபி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு தடவை ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்று சொல்லக்கூடிய கொடுங்கோலன் அரசனை சந்திக்க போறான். கொடுங்கோலன் அதிகமான முஸ்லிம்களை கொன்று குவித்தவன், அநியாயமான முறையில் ஆட்சி செய்தவன். ஆனா அவரை சந்திக்க போவதே அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஒரு அடிமை சஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு அவரோடு தனியா போறாங்க. போன உடனே அந்த ஹஜ்ஜாஜிபுன் யூசுப் கொடுங்கோலன் அரசன் அவன் முரண்டு பிடித்தவனாக கத்தினான், கதறினான். ஆனால் அனசரதி அல்லாஹ் அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நீ என்னை எந்த விதமோ என்னை பார்க்க முடியாது, என்னை உன்னால் கை வைக்க முடியாது, என்னை மிரட்ட முடியாது என்று சொன்னவுடன் என்ன செய்வான் நீ அப்படி சொன்னேன். அனசரதியில் நான் சொன்னாங்க, நான் தினந்தோறும் காலை மாலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த ஒரு துஆவை நான் ஓதி வருகின்றேன், அந்த துஆவை நான் ஓதுகின்றேன், எந்த அநியாயக்கார அரசரை பற்றி நான் பயப்பட மாட்டேன். எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த துஆ பிஸ்மில்லாஹி அலா நஃப்ஸி வ தீனி, பிஸ்மில்லாஹி அலா அஹ்லி வ மாலி வ வலதி, ஒரு துஆ ஒன்று இருக்கின்றது. அந்த துஆவை யார் காலையிலும் மாலையிலும் ஓதுவார்களோ எந்த கொடுங்கோலன் அரசனும் ஒன்றும் செய்ய முடியாது.
எனவே கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒவ்வொரு ஆளும் இந்த நல்ல நேரத்துல இந்த நல்ல மஜ்லிஸ்ல உள்ளத்துல உறுதியெடுத்துக் கொள்வோம். நான் இன்று எத்தனை நபர்கள் குடும்பத்துடன் பெற்றோருடன் முறித்து வாழ்கின்றோமோ பெற்றோரை சேர்ந்து வாழ்வோம். இந்த நல்ல நேரத்துல இந்த மஜ்லிஸ் முடிஞ்சதுக்கு பிறகு யார் யாரெல்லாம் ஊருக்கு வீட்டுக்கு போவோமோ அங்கு சென்ற பிறகு யார் யாரெல்லாம் குடும்பத்தை பிரிஞ்சு வாழ்றோமோ அவங்களுடன் முசாபா செய்து சேர்ந்து விடுவோம். யார் யாரெல்லாம் தவறான தொடர்புகளை வைத்திருக்கின்றோமோ அல்லாஹ்வுடன் தௌபா செய்வோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, யாராவது தாம் பெற்றெடுத்த ஒரு பிள்ளையோட தவறான தொடர்பை பார் யாராச்சும் விரும்புவோமா? நம்ம பெற்ற புள்ள, நம்ம பெற்ற பெண் பிள்ளை, யாராச்சும் இன்னொரு அண்ணியான் தவறான தொடர்பு வைப்பதை விரும்புவோமா? இதே போன்று நாமளும் இன்னொரு ஒரு சகோதரிய தவறான தொடர்பு வைக்கிறோம்னு சொன்னா அந்த சகோதரியுடைய தாய் விரும்புவாங்களா? கொஞ்சம் நியாயமா நம்ம யோசிக்கணும், இஸ்லாத்திர அடிப்படையில் நம்ம யோசிக்கணும். எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த உலகத்துடைய முயற்சிகள் நம்ம செய்யறதோட இத்துடன் நாம் நின்று விடாமல் கொஞ்சம் எல்லாரும் மனசுல கொஞ்சம் நம்ம கொஞ்சம் யோசிப்போம், கொஞ்சம் சிந்திப்போம். நம்ம அல்லாஹ்வுடைய பயப்படுவோம், தனிமையில் அல்லாஹ்ட்ட திக்ர் செய்வோம், அல்லாஹ்விடம் தௌபா செய்வோம். யா அல்லாஹ், இந்த நாள் வரையிலும் நான் தவறான தொடர்பு வைத்து விட்டேன், அல்லாஹ்விடம் தௌபா செய்கின்றேன். யாழ்லா, உன்னை திக்ர் செய்யாமல் எத்தனை நேரங்கள் என்னால் நேரம் கழிந்து விட்டது, இனிமேல் நான் உன்னை திக்ர் செய்வேன், உன்னை நான் நினைவு கூர்வேன் என்பதாக நாம் நம்முடைய கவனங்களை அல்லாஹின் பக்கம் திருப்புவோம். எனவே கண்ணியமான தாய்மார்களே, கண்ணியமான பெரியோர்களே, இந்த உழைப்பை நாம் செய்வதோடு நின்று விடாமல் நம்முடைய உலக வாழ்க்கையை நாம் சரி செய்வதுடன் ஆகியோருடைய வாழ்க்கை, அவருடைய வாழ்க்கை, ஒரு ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடித்து விடுகின்றேன். ஹஜரத் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு விஷயத்தை சொன்னார்கள், ஒரு கவிதையை படித்தார்கள். வலதத் கைதம் வலதத் உம்முக பாக்கியா வல் கௌமு ஹௌலக யத்ஹகூன சுரூரா ஃபஅமல் லியௌமின் அன் தகூன இதா பகௌ லியௌமி மௌதிக வாஹிகம் மஸ்ரூரா. ஒவ்வொரு புள்ளை பிறக்கும் பொழுது அழுது கொண்டே பிறக்கின்றது, ஒவ்வொரு பிள்ளை பிறக்கும் பொழுது அது அழுது கொண்டே பிறக்கின்றது. ஆனால் பெற்றோர்கள் உறவினர்கள் சிரித்தார்கள். நாம் எல்லாம் பிறக்கும் பொழுது அழுதோம், எல்லாரும் அழுது கொண்டா பிறந்தோம். ஆனால் தாய் தகப்பன் சிரித்தாங்க, அடியானே நீ ஒரு நாள் இறக்கக்கூடிய நேரத்தில், நீ மரணிக்கக்கூடிய நேரத்தில் உறவினர்கள் அத்தனை பேர் நின்று அழுவாங்க, ஆனால் நீ சொர்க்கத்துடைய காட்சிகளை பார்க்கவாது சிரித்த வண்ணமாக மரணிக்க வேண்டும். அதாவது நீ பிறக்கும் பொழுது அழுதால் உறவினர்கள் சிரித்தார்கள், நீ இறக்கும் பொழுது உறவினர்கள் அழுவார்கள், நீயும் நரகத்தை பார்த்து அழுதுவிடக்கூடாது, நீ சொர்க்கத்தை பார்க்கவாது சிரித்த வண்ணம் நீ அல்ல நீ மரணிக்க வேண்டும், அதற்கான தயாரிப்பை நீ செய்து போ என்று சொன்னார்கள். எனவே அதிகமான நல்லமல்களை செய்வோம், அல்லாஹுடன் அல்லாஹுக்காக கெஞ்சி கட்டுகின்றோம். ஐந்து நேர தொழுகைகளையும் தேர்தலான முறையில் தொழுவோம். யார் யாரெல்லாம் இந்த நாள் வரையிலும் தொழுகையிலே அசாட்டுத்தனமாக இருந்தோமோ இந்த நல்ல நாளை மனதிலே வைத்து யார் யாரெல்லாம் எங்களுக்கு குடியுரிமை சட்டம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று போராடுகின்றோமோ அந்த போராட்டத்தை மட்டும் நாம் கலந்து கொள்வது நின்று விடாமல் நம்முடைய தொழுகையை சரி செய்வோம். கொஞ்சம் யோசித்து பாருங்க, இந்த உலகத்தை பற்றி, அரசனை பற்றி, இந்த சட்டத்தை பற்றி மணிக்கணக்கில் பேசுகிறோம், ஒவ்வொரு நாளும் குர்ஆன் எவ்வளோ ஓதுகின்றோம். கொஞ்சம் ஒவ்வொரு ஆளும் உள்ளத்தில் கை வச்சு யோசிங்க, நான் குர்ஆன் தொட்டு எத்தனை நாளா, எத்தனை மாசம் ஆச்சு, எத்தனை பேருக்கு குர்ஆன் ஓத தெரியும், குர்ஆன் ஓத தெரியல, ஆனா உலகத்தை பத்தி எத்தனை மெசேஜை தெரிஞ்சுக்கிட்டோம், யார் யாரைய பத்தி பேசுறோம், இன்னைக்கு அரசியலை பத்தி பேச சொன்ன மணிக்கணக்கில் பேசுறோம், ஸ்போர்ட்ஸை பத்தி பேச சொன்ன மனுஷங்களுக்கு பேசுறோம், ஆனா அல்லாஹை பத்தி பேச சொன்னா என்னால எவ்வளவு நேரம் பேச முடியும், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இந்த நேரத்துல என்னை அல்லாஹை பத்தி, சுருக்கத்தை பத்தி, கபரை பத்தி என்ன பேச சொன்னா ஒவ்வொரு ஆளும் யோசிப்போம் எவ்வளவு நேரம் பேசுவோம். எனவே கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த விஷயங்களை பேசுறதோடு நின்று விடாமல் நாம் கொஞ்சம் குர்ஆனை கற்றுக்கொள்வோம். நாம் ஒவ்வொரு ஆளும் ஒரே ஒரு விஷயத்தையும், மூன்று விஷயம் இருக்கின்றது, அதை மனதிலே நிறுத்திக் கொள்வோம். குர்ஆனை பார்க்காத ஒன்றாவது, குர்ஆனை பார்க்காத, குர்ஆனை தொடாத இரண்டாவது, மூன்றாவது, குர்ஆனை ஓதாத எந்த ஒரு நாளும்
நம்முடைய வாழ்க்கையிலே கழிந்துவிடக் கூடாது. மூன்று விஷயம் அல்லாஹுக்காக நான் கெஞ்சி கேட்டுக் கொள்கின்றேன், அல்லாஹுக்காக சொல்லுகின்றேன். ஒரு ஆணுடைய தொடர்புடன் நான் இருப்போம் என்று சொன்னால் எந்த பாவமும் நம்மை அணுகாது. குர்ஆனை தொட வேண்டும் ஒன்றாவது, குர்ஆனை ஓத வேண்டும் இரண்டாவது, குர்ஆனை பார்க்க வேண்டும் மூன்றாவது. இப்படி இந்த மூன்று விஷயம் நடக்காத வாழ்க்கையிலே ஒரு நாள் கூட கழியக்கூடாது. இன்ஷா அல்லாஹ் உறுதியா நியத்து வைத்துக் கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க, எத்தனை பேரும் இன்றைக்கு வரக்கூடிய மாஷாலா மகளிருக்கு பான் சொல்ல போறாங்க, இங்க எத்தனை பேர் இருப்போம் அல்லாஹுக்காக கெஞ்சி கேட்டுக்கொள்ற இந்த உள்ள அத்தனை முஸ்லீம்களுக்கும் இதுல யாரும் இருக்க கூடாது. நான் மகரிபை தொழவில்லை, இப்ப இதுவரையிலும் யாருமே அசத்து கொலையும் அல்லாவுக்காக கெஞ்சி கேட்டுக்கொள்கின்ற உடனடியாக இரண்டு பக்கம் மசீத் இருக்கின்றது. மாஷா அல்லாஹ் பெண்களுக்கு ஏற்பாடு, ஆண்களுக்கு ஏற்பாடு. யோசிச்சு பாருங்க, தொழுகை என்பது என்ன? ஒது செய்யணும், கைய கால மூஞ்சிய கழுவுறோம், அல்லாவுக்காக சஜிதா செய்ய போறோம், எக்ஸஸ் செய்யறோம், டெய்லி ஸ்போர்ட்ஸ் செய்யறோம், எக்ஸஸ் செய்யறோம், மணிக்கணக்கில் செய்யறோம். தொழுக ஐயக்கால மூஞ்சிய கருவிட்டு அல்லாஹுக்கு முன்னாடி சஜிதா செஞ்சு சொன்னா அல்லாஹ் எவ்வளவு உதவி செய்வான். அதனால இந்த போராட்டத்தை நடத்தக்கூடியவங்க, இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடியவங்க அத்தனை பேர்த்த கெஞ்சி கேட்டுக்கொள்றேன், நீயத்தை அல்லாவுக்காக வைத்துக்கிறணும். நான் அல்லாவுக்காக செய்யறேன், நான் கூட்டத்தை கூட்டிவிட்டேன், நான் பேசுவதாக முடிவு செய்யப்பட்டு விட்டது இல்ல, நான் நடத்துகின்றேன் என்பதாக இல்லாமல் அல்லாஹுடைய உதவிகள் நான் செய்ய வேண்டும். எனவே தொழுகையிலே விஷயத்தில் நாம் கவனமாக இருப்போம். தாய் தந்தையுடைய கடமைகளை சரியாக நிறைவேற்றுவோம். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை ஒற்றுமொழி நடப்போம். நம்முடைய வியாபாரங்களை கொடுக்கல் வாங்கலை சரி செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் உதவி செய்வான். ஆட்சியாளர்களை திட்டமாட்டோம். பலா தலுமூனி அல்லாஹ் சொல்லுகின்றான், ஆட்சியாளரை திட்டுவதற்கு பகரமாக நீங்கள் உங்களை நீங்களே நிந்தித்துக் கொள்ளுங்கள். நான் பாவம் செய்கின்றேனே, நான் என்னுடைய வாழ்க்கையில் தனிமையில் எவ்வளவு பாவம் செய்துவிட்டேனே, கொஞ்சம் யோசித்து பாருங்க. எனவே தௌபா செய்வோம். தனியாக செஞ்ச பாவம், தனி கூட்டத்திலே செஞ்ச பாவம், இருட்டிலே செஞ்ச பாவம், தனிமையிலே செஞ்ச பாவம், அத்தனை பாவங்களையும் அல்லாஹ் நம்மை மன்னித்தருவானாக. அல்லாஹ் நம்முடைய நேர காலங்களை நல்ல வழியிலே செலவழிப்பதற்கு தோஃபீக் செய்வானாக. எல்லாரும் நீயத்து வைத்துக் கொள்வோமா இன்ஷா அல்லாஹ். அதனால் நம்முடைய தொழுகையை சரி செய்வோம். குர்ஆனை ஓதுவதற்கு வெட்கப்படாதீங்க. குர்ஆனை ஓதுவதற்கு நாம் குர்ஆனை மூணு விஷயம் திரும்ப திரும்ப உள்ளத்துல பதிவதற்காக சொல்றேன். இந்த விஷயங்களை உலகமெங்கும் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அருமையான சகோதரர்களே, அருமையான நண்பர்களே, நீங்க வெளிநாட்டிலே இருப்போம், உள்நாட்டிலே இருப்போம், இந்த விஷயங்களை கேட்கக்கூடிய கண்ணியமான தமிழ் அத்தனை விசுவாசிகளுக்கும் நான் பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றேன். வாழ்க்கையில ஒரு நாள் கூட கழியக்கூடாது. இன்னைக்கே நீயத்து வைப்போம், இன்னைக்கே உறுதி வைப்போம். ஒன்றாவது ஒரு ஆணை பார்ப்போம், இரண்டாவது ஒரு ஆணை தொடுவோம், மூன்றாவது ஒரு ஆணை ஓதுவோம். இது மூன்று விஷயம் நடக்காத வாழ்க்கை ஒரு நாள் கூட கழியக்கூடாது. அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை எதிர்காலத்தை நல்ல விதமாக அமைத்து தருவானாக. அல்லாஹ் நமக்கு இஸ்லாத்தையும் சுன்னத்தையும் ஷரியாத்தையும் பாதுகாக்கக்கூடிய பாதுகாவலை ஆட்சியாளர்களை அல்லாஹ் தருவானாக. அல்லாஹ் எவ்வாறு வாழ்கின்றானோ, அல்லாஹ் எவ்வாறு விரும்புகின்றானோ அவ்வாறு நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. இந்த கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்ய தரக்கூடிய உதவியாளர்கள் யார் யாரெல்லாம் செல்வத்தால நேரத்தால உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேர்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. இந்த ஏற்பாடுகளை செய்வதற்கு உதவிகளை தந்த, அனுமதியை தந்த காவலாளிகளுக்கு அல்லாஹ் நேர்வழியை கொடுத்து இந்த உலகத்துடன் நம்முடன் இருப்பதை போன்று அந்த காவலாளிகளும் அந்த போலீஸ்காரர்களுக்கும் அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்து அல்லாஹ் சுவனபதியிலே நம்முடன் அவர்களும் நுழைவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுப்பானாக. அந்த ஆட்சியாளர்களை அல்லாஹ் தொழுகையாளிகளாக ஆக்குவானாக. அல்லாஹ் அந்த ஆட்சியாளர்களுக்கு யார் யாரெல்லாம் உதவியாளர்களாக இருக்கின்றார்களோ அல்லாஹ் அவர்களுக்கும் ஹிதாயத்தை கொடுப்பானாக. இன்று இஸ்லாத்திற்கு எதிராக எத்தனை நபர்கள் காசு பணங்களை செலவழிக்கின்றார்களோ அத்தனை நபர்களுடைய காசு பணங்களையும் இந்த இஸ்லாத்தை மேலும் கொள்வதற்காக அவர்களுடைய காசு பணங்களை செலவழிக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. எத்தனை மக்கள் நோயிலே பாதித்துக் கொண்டிருக்கின்றார்களோ அந்த நோயாளிகளுக்கு அல்லாஹ் நல்ல சுகத்தை தருவானாக. மாத்திரை மருந்து இல்லாத வாழ்க்கை அல்லாஹ் தருவானாக. அல்லாஹ் கலா நோம்பு இல்லாத வாழ்க்கையை தருவானாக.
கலா துருகம் இல்லாத வாழ்க்கையை தருவாங்க. யார் யாரெல்லாம் கடனிலே கட்டி கடனிலே கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார், கடனை வாங்கியதற்கு உதவி செய்த ரப்புல் ஆலமீன் கடனை அடைப்பதற்கும் முடிவையும் இறுதி மரணித்து நாளை சுவனபதியிலே ஜன்னத்தில் பிரதோஷ் என்ற சுருக்கத்திலே அல்லாஹ் தாலாவுடைய பொருத்தத்துடன் நுழையக்கூடிய வாய்ப்பை தந்த உதவியாளர்கள் இந்த நிர்வாகத்தாளர்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தாலா மேலும் நாம் பேசின விஷயங்களை நானும் என்னுடைய வாழ்க்கையில் எடுப்பதற்கு முயற்சி செய்கின்றேன். இந்த விஷயங்களை நேரில் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய மீடியாக்களின் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அத்தனை சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் அல்லாஹ் ஹிதாயத்தை நசீபாக்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.